மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகிரிதண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி கடல் பாசி இல்லைன்னா பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க, இது ஸ்டோர்ஸில் கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு நாலு இவ்வளோ ஊற வச்சா போதும், நிறையா வந்துடும். இதை ஓவர் நைட் தண்ணியில் ஒரு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி, இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி நைட் வச்சிட்டோம்னா காலையில் இந்த மாதிரி ஆயிரும். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஜிகிரிதண்டா. இது வேணும், இது பண்ணிடணும். இது நைட்டே ஊற வச்சா காலையில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பாசுந்தி வேணும். பாலாடையில் செய்கிற ஒரு ஸ்வீட் பாசுந்தி, நன்னாரி சர்பத், கொஞ்சம் சுகர் சிரப், கேரமலைஸ்டு சுகர் சிரப், சர்க்கரை பாகு வேணும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் கொஞ்சம் தேவைப்படும். இந்த சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு பேனை நல்லா இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 50 கிராம் சர்க்கரையை இப்படி போட்டுட்டு அதை அப்படியே ஹீட் பண்ணோம்னா இது அப்படியே உருகட்டும், அப்படியே உருகட்டும். தண்ணி ஊற்றாமல் இது அப்படியே சும்மா ஹீட் பண்ணோம்னா இந்த சர்க்கரை அப்படியே உருகும். இந்த மாதிரி உருகி இந்த சர்க்கரை ஃபுல்லாக உருகி கேரமலைஸ் ஆகும், ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும். அது மாதிரி பண்ணிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு இப்படி உருக்கினோம்னா இந்த மாதிரி அதுவாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும், மாறி இது கரையட்டும். இதில் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, இன்னும் நல்லா அந்த கலர் மாறட்டும். அது வரைக்கும் அதை அப்படியே ஹீட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி இந்த சர்க்கரை ஃபுல்லாக கரையணும். இந்த மாதிரி சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த கலர் வந்தோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்லோ நல்லா நிப்பாட்டிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி அதில் ஊற்றிட்டோன்னா அந்த சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அரை லிட்டர் பாலை எடுத்து நல்லா திக் பால் எடுத்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு கலந்துடணும். ஐஸ்கிரீமும் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சக்கரை பாகு அதையும் போட்டு இதில் கலந்துடும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம டம்ளரில் எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்குறோம். டம்ளரில் முதல்ல இந்த பாதாம் பிசுன்னு எடுத்து இதில் போட்டுக்கணும். இந்த பாசுந்தி பாலாடையில் செஞ்ச அந்த ஸ்வீட்டையும் இதில் போட்டுட்டு இந்த நன்னாரி சிரப் சர்பத்தை அதில் கொஞ்சம் Thank you.
இப்போ அந்த கலக்கி வச்சிருக்க பாலை இதில் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு கலக்கு கலக்கி ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் இப்படி போட்டுருங்க. போட்டு இப்படி கலர் காண்டி கொஞ்சோண்டு அந்த சிரப் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இப்போ அதில் ஆட் பண்ண பாசுந்தி செய்கிறது எப்படின்னு லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து